அன்புள்ள பெரியோர்களே, பெருமக்களே, இந்திய திருநாட்டின் மீது பற்று கொண்டுள்ள இந்திய துணைக்கண்டத்தை சார்ந்த பொதுமக்களே, மாணாக்க மாணாக்கிய கண்மணிகளே, குழந்தைகளே, உங்கள் அனைவரையும் முதற்கண் நான் வணங்குகிறேன். இந்திய விடுதலை என்பது ஏதோ திடீரென்று ஜி பூம்பா என்ற உடனே வந்த ஒன்று இல்லை. எத்தனையோ பெருமக்களுடைய போராட்டத்தின் விளைவாகவும் அவர்களுடைய செந்நீரும் கண்ணீரும் கலந்து பல வகை போராட்டத்தினாலே கிடைத்ததுதான் இந்த சுதந்திரம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இதை இவ்வளவு அழுத்தமாக சொல்லுகிறேன் என்றால், இந்திய விடுதலை போராட்டம் என்பது இரு பக்கத்தை கொண்டிருப்பதாக இருந்தது. நாணயத்தின் இரு பக்கங்களைப் போல ஒரு பக்கம் காந்தியடிகளினுடைய அகிம்சை போராட்டம் நடந்து கொண்டிருந்தது, மற்றொரு புறம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் போன்றவர்கள் வெளிநாட்டிலே சென்று படை திரட்டி ஆங்கிலேயரை போரிட்டு வெல்ல வேண்டும் என்ற சூழலிலே தள்ளப்பட்டு அப்படி சுதந்திர வேட்கையை ஊட்டியவர்களும் உண்டு. அதுபோல அரும்பு மீசை முளைக்காத இளைஞர்களும் கூட தன்னையே சுதந்திர வேள்விக்கு ஆகுதியாக தந்து இந்திய மண்ணின் மானத்தை காப்பதற்கு போராடியிருக்கிறார்கள் என்ற செய்தியையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இன்று செப்டம்பர் 28, இந்த நாளை நினைக்கும் பொழுது எனக்கு என்ன நினைவு வருகிறது என்று சொன்னால், பகத்சிங் பெயரை சொல்லும் பொழுதே உள்ளத்திலே கனல் ஊற்றெடுக்கிறது, உள்ளத்திலே வீரம் பொங்குகிறது. அப்படிப்பட்ட ஒரு இளைஞனுடைய பிறந்த நாள் இந்த செப்டம்பர் 28. அவருடைய வரலாற்றை சுருங்கச் சொல்லி, இந்த நாடு விடுதலை பெறுவதற்கு இளைஞர்கள் எப்படி பங்காற்றினார்கள் என்பதை இன்றைய இளைஞர்களே நீங்கள் புரிந்து, அதன் வழி இன்றைக்கு இருக்கின்ற நம்முடைய தேசத்தை, நம்முடைய தாய் நாட்டை நீங்கள் நல்வழியிலே நடத்த வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக நான் அவருடைய வரலாற்றை சொல்லுகிறேன். லயால்பூர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊர், அது எங்கே இருக்கிறது என்றால் பஞ்சாப் என்று சொல்லக்கூடிய மாநிலத்திலே இருக்கிறது. பஞ்சாப் என்றால் 5 நதிகள் பாயக்கூடிய செழிப்பான தேசம். இன்றைக்கும் அங்கே பிறந்திருப்பவர்கள் வீரத்தில் மிகச்சரிவானவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நினைக்கும் பொழுது நம் நெஞ்சமெல்லாம் இனிக்கிறது. அங்கே இன்றைக்கு நீங்கள் போனீர்கள் என்று சொன்னாலும் வீட்டுக்கு ஓர் ஆள் இராணுவத்திலே பணியாற்றுவார். காரணம், அவர்களுக்கு வீரம் என்பது வித்திலேயே ஊன்றப்பட்ட ஒன்று. அப்படிப்பட்ட மரபிலே தோன்றியவர்தான் பகத்சிங். 1907 செப்டம்பர் 28 சர்தார் கிஷன் சிங் என்பவருக்கும் வித்யாவதி என்பவருக்கும் 2வது மகனாக அவர் பிறந்தார். அவர் பிறந்ததே ஒரு தேசப்பற்று மிகுந்த குடும்பம். இந்திய விடுதலைக்காக முழுமையும் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட மரபிலே அவர் பிறந்திருக்கிறார். ஆக அவருடைய ஜீன் என்பதிலேயே சுதந்திர வேட்கை, நாட்டு பற்று என்பது அங்கே விதைக்கப்பட்டிருந்தது. ஆகையினாலே அவருக்கு 12 வயதாக இருந்த பொழுது, அதாவது 1919 ஜாலியன் வாலாபாக் படுகொலை நிகழ்ந்தது. இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை என்பது
நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஒரு சுற்றுச்சுவர் அமைந்திருக்கக்கூடிய ஒரு கோட்டைக்குள்ளே நின்று ஒரு கூட்டம் நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான மக்கள், குழந்தைகளோடு பெண்கள் ஆண்கள் எல்லோரும் கலந்து கொண்ட கூட்டம் அது. அந்த கூட்டத்தை கலைப்பதற்கு ஜெனரல் டயர் என்பவன் உத்தரவிடுகிறான். உத்தரவிட்டவுடனே காவலர்கள் உள்ளே செல்கிறார்கள். அதுவோ ஒரு வழிப்பாதை உள்ள பகுதி. ஆக துப்பாக்கி குண்டுகள் கடுமையாக பறக்கின்றன. ஆயிரக்கணக்கானோர் செத்து மடிகின்றார்கள். செத்து மடிந்ததிலே குழந்தைகள், பெண்கள் என்று இன்னார் என்றில்லாமல் எல்லோரும் செத்து மடிகிறார்கள். அது நம்முடைய தேசத்திலே ஒரு மிகப்பெரிய பாவக்கரையாக அது இருந்தது. ஆகையினாலே அந்த சிறு வயதிலே, அவருடைய 12 வயதிலேயே இந்த படுகொலையானது அவன் மனதிலே ஆழமாக வேரூன்றியது. ஆகையினால் பகத்சிங் என்ன செய்கிறார் என்றால், அவர் சின்ன வயதிலே அவர் படித்ததெல்லாம் ஐரோப்பியாவிலே இருக்கின்ற புரட்சி இயக்கங்களை பற்றி படிக்கிறார். அப்படி புரட்சி இயக்கங்களை படித்ததோடு கார்ல் மார்க்ஸுடைய சித்தாந்தங்கள் அவரை கவர்கின்றன. ஆகையினாலே அவர் கல்லூரி படிப்பை தொடங்குகின்ற நிலையிலே பல்வேறு இயக்கத்தை அவர் அமைக்கின்றார். அதிலே அவர் அமைத்த அமைப்புகள் நாவு ஜவான் பாரத் சபா அப்படிங்கிற ஒன்று, கீர்த்தி கிஷான் கட்சி என்ற ஒன்று என்று, இதிலெல்லாம் அவர் உறுப்பினராக சேர்ந்து தீவிரமாக பங்காற்றுகிறார். அப்புறம் இறுதியில் அவர் என்ன பண்ணுறார்னா, இந்துஸ்தான் குடியரசு அமைப்பு என்று சொல்லி ஒரு புரட்சிகரமான அமைப்பை உருவாக்கி அதனுடைய தலைவராக அவர் இருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே என்ன ஆகிறது என்று சொன்னால், இந்த போராட்டம் இருக்கிறது எங்கே நடந்தது சொன்ன இல்லையா, ஜாலியன் வாலாபாக் படுகொலைன்னு, அந்த நிகழ்ச்சியை கண்டு ஒரு முதுபெரும் தலைவர், அவர் லாலா லஜபதி ராய் என்று சொல்வார்கள். அவர் முதுபெரும் காங்கிரஸ் தலைவர், வயோதிகர், மிகப்பெரிய அறிஞர். அப்படிப்பட்டவர் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், அவர் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக அவரை சிறைச்சாலையிலே அடைத்து கொடுமைப்படுத்தி அவர் இறப்பதற்கு அந்த அதிகாரிகளே காரணமாக இருந்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது இவர் என்ன செய்கிறார் என்றால், இப்படிப்பட்ட ஒரு மகான் இறப்பதற்கு காரணமாக இருந்தவன் சாண்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த காவல் அதிகாரி தானே, ஆகையினாலே அவனை எப்படியும் சுட்டு கொள்ள வேண்டும் என்று அவர் மனதிலே ஆழமாக வேரூன்றுகிறது. ஆக துப்பாக்கி பயிற்சியிலே தம்முடைய நண்பர்களாகிய சுகதேவ், ராஜ்குரு, ஆசாத் என்பவர்களோடு தனியாக பயிற்சி பெறுகிறார். பயிற்சி பெற்று அவர் உரிய நேரத்தை எப்பொழுதடா கிடைக்கும் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார் என்றால், அந்த உரிய நேரத்தை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். அப்படி எதிர்பார்த்து கொண்டே இருக்கின்ற நேரத்திலே ஒரு நாள் அந்த வழியாக என்ன செய்கிறார், சாண்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய அதிகாரி வருகிறார். அதே போல ஜேம்ஸ் ஏஸ்காட் என்று சொல்லக்கூடிய ஆங்கில அதிகாரியும் லாலா லஜபதி ராயனுடைய இறப்புக்கு காரணமாக இருந்தவர் தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அந்த துணை காவல் அதிகாரி சாண்டர்ஸை துப்பாக்கியால் சுட்டு வீழ்த்துகிறார். அப்படி துப்பாக்கியால் சுட்டு வீழ்த்திய உடனே என்ன செய்கிறார்கள் என்றால், தலைமறைவாக பல இடங்களிலே சென்று இருக்கிறார்கள். அப்படி தலைமறைவாக சென்று இருக்கும் பொழுது ஆங்கில அரசு சும்மா இருக்குமா, தேடி பிடித்து கைது செய்து இந்த 3 இளைஞர்களையும் அழைத்து வருகிறார்கள், பிடித்து வருகிறார்கள், விலங்கிட்டு வருகிறார்கள். யார் யார், ராஜகுரு, சுகதேவ், ஆசாத், அடுத்து நம்முடைய பகத்சிங். இவர்களை கொண்டு வந்து கடும் சிறையிலே அடைக்கிறார்கள்.
அவர்களை மிக கொடூரமாக நடத்துகிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆங்கில அரசு அவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கிறது. அப்படி தூக்கு தண்டனை விதித்த உடனே அவர் அதற்காக வருத்தப்படவே இல்லை. அவர் சிறையில் இருந்த நாட்களிலே அவர் படித்ததெல்லாம் என்னவென்றால் பகவத்கீதை. ஆக தாம் இறக்கப் போகிறோம் என்று ஒரு சுய இறக்கமோ அல்லது ஒரு வருத்தமோ அவர் மனதில் படவே இல்லை. ஜெயிலர் வருகிறான், பகத்சிங் இன்றைக்கு உனக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படப் போகிறது, இதோ நான் இந்த கர்ம யோகத்தை முடித்துவிட்டு நான் வருகிறேன் என்று மகிழ்ச்சியாக அவன் இருக்கின்றான். அவன் பகவத்கீதையிலே படித்ததனாலே அவன் கண்ட உண்மை என்ன தெரியுமா? கர்மயோகம். கர்மயோகம் என்றால் என்ன பொருள்? செய்யும் செயலிலே எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு கர்ம யோகி என்பவன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், இன்பத்தில் மகிழ்வதும் துன்பத்தில் வருந்துவதும் இல்லாமல் தன் கடமையை செயலாற்றி கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் கர்மயோகம். அந்த கர்மயோகத்தை அவன் முற்ற முடித்ததனாலே என்ன செய்கிறார்கள், அதாவது அவர் 1931 மார்ச் 23 அவரை அழைத்து செல்லுகிறார்கள் தூக்கு மேடைக்கு. அந்த தூக்கு மேடைக்கு அழைத்து செல்லும் பொழுது அவர் மிகவும் மகிழ்ச்சியாக வருகிறார். தூக்கு கயிறு அங்கே தொங்குகிறது. முறைப்படி என்ன செய்வார்கள் என்றால் அவருடைய கழுத்தை அந்த கயிற்றிலே மாட்டுவார்கள். அப்படி மாட்டி முகத்தை துணியாலே மூடுவார்கள். உடனே பகத்சிங்கை பார்த்து உன்னுடைய முக்கியமான வேண்டுகோள் என்ன என்று கேட்கும் பொழுது, வேறொன்றுமில்லை, என் முகத்துணியை நீங்கள் அகற்றுங்கள். ஏன் என்றால் நான் இறக்கும் பொழுது என் தாய் மண்ணை பார்த்து கொண்டே இறக்க வேண்டும். இந்திய நாட்டிலே பிறந்தவன் எவனும் கோழை அல்லன், ஆகையினால் நான் கோழையாக சாக விரும்பவில்லை என்று சொல்லி அவன் கைகள் பின்னாலே கட்டப்படுகின்றன. தூக்கு கயிறு தொங்குகிறது, உள்ளே தலை நுழைக்கப்படுகிறது. உடனே அந்த எந்திரம் இயக்கப்படுகிறது, தலை துண்டித்து அவன் இறக்கிறான். ஆக இந்த தேச விடுதலைக்காக ஒரு இளைஞன் எத்தனை வயதில், 24 தன்னுடைய உயிரை கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் இந்த சுதந்திரம் சும்மா வந்ததில்லை என்பதை இன்றைய இளைஞர்கள் நினைத்து பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு இளைஞர்கள் எல்லாம் இந்த சுதந்திரத்தின் பெருமையை அறியாத காரணத்தில் தான் பல தவறுகளிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டு திரிவதை நாம் பார்க்கிறோம். அதாவது குறைந்தபட்சம் நமக்கு ஒரு தாய் மண்ணினுடைய பற்றாவது இருக்க வேண்டும். அதாவது பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நல் தவ வாணினும் நனி சிறந்தனவே என்று சொன்னான் அல்லவா பாரதி, அப்படி இது நனி சிறந்தது என்று கொண்டாடுங்கள். ஆகையினாலே தான் நம்முடைய தேசிய கொடியை பாடும் பொழுது கூட பாரதி என்ன சொன்னான், தாயின் மணிக்கொடி பாரீர், அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரீர், ஓங்கி உயர்ந்ததோர் தம்பம், அதன் உச்சியின் மேல் வந்தே மாதரம் என்று பாங்கின் எழுதி அது பட்டொளி வீச பறக்கிறது என்று சொல்லி எழுதுகிறான். ஆகையினாலே தயவு செய்து இளைஞர்களே, பொதுமக்களே, குழந்தைகளே, பெண்களே, நீங்கள் இந்த தேசத்தை தெய்வமாக, ஏன்னா அன்னை பராசக்தியாகவே பாரதி பார்த்தான், அப்படி ஒரு தெய்வமாக இந்த நாட்டிலே இருக்கின்ற ஒவ்வொரு பிடி மண்ணும் நம்முடைய இதயத்துக்குள்ளே இருக்கின்ற ஈரமாக நீங்கள் நினையுங்கள், இதை விளைய நிலமாக நினையுங்கள் என்று சொல்லி இந்த தேசத்தை இனி நாம் காப்பதற்கு என்ன செய்ய வேண்டும், இனி நாம் ஒன்றும் எங்கும் போராடப் போவதில்லை, ஆனால் அந்நிய சக்திகளுக்கு நாம் எந்த சூழ்நிலையிலும் இடம் கொடுத்து விடக்கூடாது. ஆக அந்நிய சக்திகள் வருகிறது என்று சொன்னால் அதை எதிர்த்து போராடுகின்ற துணிச்சல் நமக்கு வேண்டும். நம்முடைய இராணுவ வீரர்களை எல்லாம் இந்த நேரத்திலே நான்
நான் பகத்சிங்குடைய நினைவு நாளிலே நினைத்து பார்க்கிறேன். அவருடைய பொற்பாதங்களை எல்லாம் நான் வணங்குகிறேன். ஏனென்று சொன்னால் பனிமலை தொடர்களிலும் முள்களிலும் கற்களிலும் அந்த பிள்ளைகள் அங்கே இருந்து கொண்டு காவல் காத்து கொண்டு இரவெல்லாம் விழித்து கொண்டு இருப்பதனால் தான் இங்கே மற்ற இருக்கின்ற 130 கோடி மக்களும் உறங்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதை தயவு செய்து சிந்தித்து ஆக இராணுவ பெருமக்களை நாம் மதிப்போம். அந்த இராணுவத்திலே பணியாற்றுபவர்களை பகத்சிங் சார்பாக வாழ்த்துவோம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன்.